இப்போ 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.1 பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் தான் பார்க்கலாம், விச் ஆரோ பெஸ்ட் ஷோஸ் த பொசிஷன் ஆஃப் 11/3 ஆன் த நம்பர் லைன். இப்போ நம்பர் லைன் அவங்க கொடுத்துருக்காங்க, இதில் 11/3 எந்த பொசிஷனை காட்டுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ஏ பி சி டி. இப்போ 11/3னா என்ன? 11/3. ஸோ 3 3s are 9 10 11 2 0.36 are 18. Again reminder 0 2. 3 6 are 18. It goes on. Yeah. For 3.666, that is either 3.6 or 3.7 is best. 3.6 mark panna. 3.7 அப்படினா இது வந்து 3.123 கிட்ட இருக்கு. சி பி பாருங்க, 3.7 கிட்ட இருக்கு இல்லையா. ஸோ விச் பொசிஷன் ஷோஸ் த லெட்டர் டி இல்லையா. ஸோ சின்ஸ் 11/3 = 3.6666, தட் இஸ் அப்ராக்சிமேட்லி 3.7, த லெட்டர் டி ஷோஸ் 11/3 on the number line. Okay, yeah? This is very easy. அடுத்த சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் எனி த்ரீ ரேஷன் நம்பர்ஸ் பிட்வீன் -7/11 அண்ட் 2/11. இப்போ நான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் போடும் போதே சொல்லியிருக்கேன், லைக் ஃப்ராக்ஷன் வரும்போது உங்களை நான் அந்த 10 மல்டிப்ளை பண்ணி ஈஸியாக கண்டுபிடித்து சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ முதல்ல இன்னொன்று, ரெண்டு ரேஷன் நம்பருக்கு இடையில தெர் ஆர் இன்ஃபினிட் ரேஷன் நம்பர்ஸ், அதை கவனம் வச்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியதில்லை. பார்ப்போம், -7/11 கேன் பி மல்டிப்ளைடு வித் 10 அண்ட் இதில் -70/110. ஓகேயா, 2/11 மல்டிப்ளை திஸ் வித் 10 அண்ட் இதில் 20/110. ஸோ you are supposed to find out the how many rational numbers? 3 rational numbers. -70/110 and 20/110. இப்போ பாருங்க, எவ்வளோ ரேஷன் நம்பர் இருக்கும். -7லேருந்து 2 வரைக்கும் இந்த நம்பர்ல இருந்தே எவ்வளோ இருக்கு? -6, -5, -4, -3, -2, -1, 0, 1. 8 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா. அப்போ நம்ம 3 தானே கண்டுபிடிக்கணும், எது வேணாலும் போடலாம். இங்கே பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா -70/110 இருந்து 20/110, இதுக்கு அடுத்து என்ன வரும்? அப்படியே இறங்கிட்டே போகும்ல. -70 அப்புறம் -69/110, -68/110. நீங்கள் வந்து மறந்து போய் -71 எழுதிடாதீங்க. நம்பர் லைனில் -1, -2, -3 -4 போது -5, -6, -7 போது -7லேருந்து 2 வரைக்கும் 0, 1, 2னா இப்படி தான் நம்ம போவோம் இல்லையா. அதனால் கவனம் வச்சு செய்யுங்க. -69, -68, -67/110 போயிட்டே இருக்கும் டில் எது வரைக்க? 19/110, 20/110. ஓகேயா, இங்கே 18/110. இட் கோஸ் ஆன். இதில் ஏதாவது 3 ரேஷன் நம்பர்ஸ் நீங்கள் எழுதிக்கலாம், இட்ஸ் லெஃப்ட் டு யூ. இப்போ நம்ம இதை எழுதலாம்ல, அது தப்புன்னு சொல்லவே மாட்டாங்க, பயப்படாமல் எழுதலாம். -67/110, 17/110, 18/110, அந்த மாதிரி எழுதலாம், எது வேணாலும். ஓகேயா, இப்போ -67/110 இங்கே இருக்குல்ல, இது வரைக்கும் எப்படி எழுதலாம்? இல்லை நீங்கள் 16/110 லைனாக எழுதணும்னா 16/110, 17/110, 18/110 இல்லை 69, -69, -68, -67 இடையில வர்றது -40 அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம், எது வேணாலும். ஓகே, ரேஷன் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஃபினிட் நம்பர் ஆனால் கரெக்டாக காட்டணும் நீங்கள். -70லேருந்து 20 வரைக்கும் இவ்வளோ வருது. ஸோ த ரேஷன் நம்பர் பிட்வீன், அப்போ கடைசியில் எழுதலாம் ஆல் த 3 ரேஷன் நம்பர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ் between -7/11 and 2/11. Okay, yeah?
ரொம்ப ஈஸி, நல்லா யோசிச்சு செஞ்சீங்கன்னா கரெக்டாக போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் டைம் அந்த கிளாஸில் பார்த்துக்கலாம்.